ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்ன செய்ய போறேன்னா இன்னைக்கு வந்து அவியல் தான் செய்ய போறேன். அவியலுக்கு வந்து ரொம்ப ஈஸியான இது, இது ஃபாஸ்டா செஞ்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள அவியல் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். பொரியலோட ரொம்ப சீக்கிரமா ஆற இது அவியல். அதுக்கு தேவையான பொருள் பாருங்க, அதுவும் ரொம்ப கம்மியான பொருள் தான். காய்ங்க தான் நிறைய தேவைப்படும். அதுக்கு வந்துட்டு என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னா பாருங்க, நிறைய காய்ங்க போட்டுக்கலாம். வந்து இதுக்கு வந்துட்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் கொஞ்சம் மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் கூட காய்ங்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இன்னும் காய்ங்க இது அவியல் போட வேண்ட காய்ங்கெல்லாம் போட்டுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு அரப்புக்கு வந்து என்னன்னா, தேங்காய் நல்லா ஒரு அரை முடிக்கு மேலேயே தேங்காய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன பச்சை மிளகா நல்லா காரமா இருக்கும், அந்த நீட்டுறது வந்து காரம் இருக்காது. அதனால ரெண்டுமே சேர்த்து எடுத்திருக்கேன். கூட வந்து ஜீரகம், இது மூணையும் போட்டு நல்லா ஒரு கொரகொரன்னு பேஸ்ட் மாதிரி அரை, ரொம்ப பேஸ்ட் மாதிரி கொரகொரன்னு அரைச்சிக்கணும் நல்லா. அதுக்கு ரொம்ப திப்பி திப்பியா அரைக்காதீங்க, ஒரு அளவுக்கு அரைச்சிக்கணும். அப்புறம் மஞ்சள்தூள் லைட்டா போட்டுக்கோங்க, ஒயிட்டா இருக்கிறதுல கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் மஞ்சளா இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாம் வாங்க. இது கூட எல்லாம் சேர்த்து முக்கியமான மெயின் இதே வந்துட்டு ஹைலைட்டா இதுல வந்து தயிர் தாங்க. தயிர் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். தயிர் நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய தயிர் தான் நிறைய போட்டுக்கலாம். ஒரு அளவுனா நிறையனா ஒரு கப் ஃபுல்லா கூட போட்டுக்கலாம் தயிர், ஒரு போல் ஃபுல்லா. இல்ல நம்ம கொஞ்சம் தயிர் வேணும்னா கூட ஒரு 2 ஸ்கூப் போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தான். தயிர் பாருங்க, இப்ப ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர்ல வந்து ஒரு ஸ்டீம் விட்டு எடுத்துக்கலாம் காயை. அது ஃபர்ஸ்ட் காயை வந்து வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு வந்து நம்ம நல்லா தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் ஊத்திக்கிறேன் நான். ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் ஊத்திட்டு அதுல இந்த ஒரு காயா போட்டு வதக்கிக்கலாம். அப்படியே போட்டு 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 டக்கு டக்கு டக்குன்னு வதக்கி விட்டுருணும். அப்படியே பச்சையா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். அத இப்ப வதக்கி போட்டா அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. தேங்காய் நிறைய வதக்கிங்க, தேங்காய் நினைச்சா நல்லா இருக்கும். அவியல் எல்லாம் அந்த தேங்காய் நினைச்சா நல்லா இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு காய் நல்லா ஒரு ஒரு கலர்ல இருக்குமோ நல்லா இருக்கும். அவரைக்காய் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதுலேயே நிறைய இருக்க போட்டு நான் இந்த காயிலே போதும்னு விட்டுட்டேன். நீங்கள் நிறைய காய் கூட போட்டு செய்யலாம். இந்த தேங்காயோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பாருங்க, வதங்க வதங்க இவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்க வதக்க எல்லா காயும் வதங்கிடும். ஒரு ஸ்டீம் வச்சிங்கன்னா போதும், ரொம்பலாம் விடாதீங்க. காய் ரொம்ப கூல் கூலாக ஆகக்கூடாது, காய் நல்லா இருக்கணும். அதனால ஒரு ஸ்டீம் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த அரப்பை வந்து போட்டு எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே டக்கு 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 டக்குன்னு ஆயிடும். வெள்ளரிக்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பசுமுக்கு இது ரொம்ப ஹெல்த்திங்க, ரொம்ப ஹெல்த்தியான இது கூட. நம்ம எல்லாத்தையும் போட்டு வெறும் தேங்காய் மட்டும் தான் போடுறோம். பசங்களும் விரும்பி சாப்பிடுறாங்க, அவ்வளோ காரம் இருக்காது. பச்சை மிளகாய் மட்டும் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா காயும் அதில் இருக்குது. நீ செஞ்சு கொடுத்தா ஒரு கார குழம்புக்கு அப்படி வச்சுக்கலாம், கார குழம்புக்கு தொட்டுக்க இது வச்சுக்கலாம், இல்லைன்னா தோசைக்கு கூட தொட்டுக்க வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி சப்பாத்திக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம், கார தோசைக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். சட்னியே கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியே நீங்கள் கொடுங்க. மாங்காய் எதுக்கு நான் போடுறேன்னா, நான் மாங்காய் கூட சேர்த்துப்பேன். கொஞ்சம் இந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி இல்லாமல் செய்யறது, தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம தக்காளி இல்லாத செய்கிற டிஷ் இது. காயே பார்த்தீங்கன்னா குக்கர் நிறைய ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அப்படியே வேணும் கூட சாப்பிடலாம், ஒரு போல்ல சும்மா செஞ்சு. இப்போ வந்து சாலட்லாம் வச்சு சாப்பிட்றோம் பார்த்தியா, அது மாதிரி கூட சும்மாவே செஞ்சுட்டு சும்மா ஒரு போல்ல போட்டு சாப்பிட்டாலும் ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். காய் வதங்க வதங்க இது காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் உப்பு பார்த்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம்.
அப்புறம் லைட்டாக மஞ்சள்தூள் போடுங்க. மஞ்சள்தூள் வேண்டாம், ஒயிட்டாகவே எனக்கு வேணும்னா ஒயிட்டாகவும் ஊற்றுக்கலாம் நீங்கள். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக லைட் மஞ்சள்தூள் போடுங்க, கொஞ்சமாக ரொம்ப போடாதீங்க, லைட்டாக இருக்குங்க. அந்த லைட்டாக எல்லாம் வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா ஒரு வழக்கு வதக்கி கொஞ்சம் வதங்கினா அந்த நல்லா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த காயோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இந்த பச்சை வாசனை போய் அந்த காய் நல்லா இதாக இருக்கும் பார்த்தீங்களா. லைட் எல்லோயிஷ், எல்லோயிஷாக வேண்டாம் உங்களுக்கு வேணா, நீங்கள் அப்படியே ஒயிட்டாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி இந்த காய் வேகிறது போதும். இப்போ ஒரே ஒரு ஸ்டீம் விட்டு இதை எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தேங்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் ஜீரகம் வந்து தேங்காய் ஜீரகம் அப்புறம் பச்சை மிளகாய், இது மூணையும் நல்லா ரொம்ப மையா எல்லாமே ரொம்ப குறை குறைன்னு ஒரு அளவுக்கு வச்சுக்கலாம் பாருங்க. தேங்காய் வந்து இப்படி நல்லா இப்படி கொரச ஒரு அளவுக்கு மையா இல்லாமல் ஒரு அளவுக்கு வந்து இது இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சாச்சு. தேங்காய் ஜீரகம் அப்புறம் பச்சை மிளகாய் இது மூணு இதில் அரைச்சிருக்கேன். அப்புறம் தயிர் வந்து நல்லா ஒரு நாலு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க, என் பசங்களுக்கு தயிர் நிறையா இருந்தால் குடிக்கும். அப்புறம் தாளிப்புக்கு வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு ரெண்டு மிளகாய் நீட் நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கருவேப்பிலை தான் இதில் கருவேப்பிலையும் தயிர் இந்த தேங்காய் தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது பாருங்கள். இப்போ பார்க்கலாம், ஸ்டீம் வந்துருச்சு, ஒரே ஒரு ஸ்டீம் தான் விட்டேன். காய் பார்த்தீங்களா எப்படி வெந்து வந்துருக்கு, ரொம்ப கொலையவும் இல்லை, முருங்கலாம் பாருங்க அப்படி அப்படியே இருக்கு, கொலையவும் இல்லை ஒன்றாவில். நீங்கள் ரொம்ப வந்து ஸ்டீம் விட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா அது வந்து குழஞ்சி போயிடும். அதனால தான் கொஞ்சம் என்ன வாழைக்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இப்போ என்ன செய்யணும்னா இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இப்போ அந்த தேங்காய் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் வந்து ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து ஒரு பொரியல் மாதிரி தான், நம்ம ஒரு பொரியலுக்கு அப்படி லாஸ்ட்டாக அந்த தேங்காய் பூ போட்டு இது பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது என்னென்னா கொஞ்சம் தேங்காய் வந்து இதில் வந்துட்டு பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் இது அப்படியே கொதிக்கிட்டோம், தேங்காய் தண்ணி இருக்குது அப்படியே ஊற்றிட்டோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இது வந்து தேங்காய் தண்ணி கழுவுந்து ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே தண்ணியாக ஆயிடும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மாதிரி எப்படி பொரியலும் இல்லாமல் ஒரு திக்கான இதில் இருக்கணும். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம், ரெண்டு மூணு செகண்ட் கொதிக்கிட்டோம். இந்த கலர் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப மஞ்சள் போட்டுட்டிங்கன்னா எல்லோ ஆயிரும். இப்போ நம்ம லைட்டாக மஞ்சள் போடுறதுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு க்ரீமிஷ் மாதிரி இருக்குது பாருங்க, இந்த லைட் க்ரீன் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இது கொதிக்கிட்டோம், இது கொதிச்சோடனே உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து தயிர் போட்டுக்கலாம் பாருங்க. இப்போ தேங்காய் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து அப்படியே விட்டாச்சு, நல்லா விதாயிடுச்சு, அது பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க தயிரை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தயிர் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லா உண்டுன்னு போட்டுப்பேன், பசங்களுக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும். தயிர் போட்ட உடனேயே நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. தயிர் போட்டோடனே ரொம்ப நேரம் வந்து ஆனில் வைக்காதீங்க, வந்து நல்லா இதாகிடும், திரிஞ்சு போயிடும். அதனால ஒரு சும்மா ஒரு கிளறி இதை பாருங்க எப்படி ஆயிடுச்சு, க்ரீமியாகிடும். நம்ம அந்த பால் தயிரெல்லாம் போட்டாலே ரொம்ப நாள் இந்த தயிர் போட்டாலும் எப்படியாச்சும் இந்த இதில் தான் இருக்கணுங்க, இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம். இந்த சைடில் தவா வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் வந்து நீங்கள் தேங்காய்லேயே தாளிக்கலாம், பசங்களுக்கு ரொம்ப தேங்காய் இருக்கிறதுனா பிடிக்காது அவங்களுக்கு, அதெல்லாம் நார்மல் ஆயில். இது இந்த சைடில் வந்து உப்பு பாருங்கள் இந்த அளவில் இருக்கிறதுக்கு, இந்த சைடில் உப்பு பார்த்துக்கலாம், உப்பு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை சூடு ஏறினோடனே ஜீரகம், இது கடுகெல்லாம் தேவையில்லை, பச்சை மிளகாய், கருவேப்பில வந்து ரொம்ப வந்து இதாக தேவையில்லை, ரொம்ப வந்துட்டு ஃப்ரை ப்ரௌன் ஆகக்கூடாது, கருவேப்பில வந்து அந்த க்ரீனிஷாக இருக்கணும். அப்படியே இந்த ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணி இந்த தூக்கி எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு பாருங்கள், பொரியலோட ஃபாஸ்ட் ஆயிரும். அவே இல்லை நம்ம குக்கரில் இது பண்ணுறோம் இல்லையா, பொரியலோட ஃபாஸ்ட் ஆயிரும். பாருங்கள் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இதே பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க.